வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாயிண்டர்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பாயிண்டர் அப்படிங்கிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பாயிண்டர் வந்து எப்படி வேரியபிளோட பாயிண்டர் வேரியபிள் நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு லைன் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸாக நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கு இந்த ஒரு லைன் தான் நமக்கு வந்து பதிலாக இருக்கும். ஸோ இதை வந்து மறக்காதீங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஞாபகப்படுத்தி ஸோ சிம்பிளாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து மக்கப் பண்ணிலாம் நீங்கள் வந்து ரொம்ப இந்த ஒரு லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் அதோடைய யூசஸ் சொல்கிறத விட ஸோ பாயிண்டர்னால் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக சிம்பிளாக சொல்லணும். ஸோ எ வேரியபிள் விச் ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த அனதர் வேரியபிள் இஸ் நோன் அஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பாருங்கள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து சியோட பேசிக் சின்டாக்ஸ் போட போகிறோம். ஆஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச் இன்டீஜர் மெயின். அடுத்தது பாருங்கள், ரிட்டர்ன் ஜீரோ. இப்போ சியோட பேசிக் சின்டாக்ஸ் போட்டாச்சு. நமக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஸ்டார் இனி வேரியபிள். ஸோ நான் வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ கே இல்லாட்டி ஜி ஆர் ஹெச், ஸோ சம்திங் லைக் ஐ ஜே கே ஏதாவது ஒரு வேரியபிள். ஸோ நான் வந்து ஐ அப்படின்றது கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பாயிண்டர் வேரியபிள். நம்ம வந்து இதுதான் வைக்கணும் பாயிண்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது. ஸோ நம்ம வேரியபிளில் என்னென்னலாம் வைக்க முடியுமோ அதேமாதிரி பாயிண்டரில் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா, நம்ம அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதும் நம்ம இன்னொரு வேரியபிளும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதோடைய டேட்டா டைப் வந்து சிமிலராக தான் இருக்கணும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஏ. ஸோ இந்த ஐயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏவோடைய அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஸோ அதுக்காக ஆம்பர்சன் சிம்பிள் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆம்பர்சன் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவோடைய வேல்யூவோடைய அட்ரஸ் ஐயில் வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஐங்கிற பாயிண்டர் வேரியபிளில். ஸோ இந்த பாயிண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாயிண்டருங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக், நீங்கள் வந்து ஃபுல்லாக புரிஞ்ச மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 22. இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராம் ஏதோ ஒரு கார்னரில் இந்த ஒரு 1 TB ஸ்டோரேஜ் இல்லை சம்திங் 256 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் சைஸில் தான் இருக்கும் ஒரு மெமரி. அந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படிங்கிறது ஒரு பிட் அண்ட் பைட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இப்போது உங்களுடைய நேம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஊர் எடுத்துக்கோங்க. ஸோ ஏ இருந்தது தான் உங்களுடைய நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 22 அப்படிங்கிறது உங்களுடைய ஊருன்னு சொல்லலாம். ஸோ நீ எந்த ஊரில் இருக்க அப்படின்னா, ஸோ இந்த ஊர் நான் வந்து என்னுடைய ஊர் வேலூர், ஸோ என்னோடய நேம் கமலேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுவேன். ஸோ நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை மறுபடியும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் சொல்ல வேண்டியது வரும். ஸோ நம்மளுடைய ஏரியா அந்த ஏரியாவில் எங்கே இருக்க, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் 64-bit ஆர்கிடெக்சர், 32-bit ஆர்கிடெக்சர்லன்னு சொல்லிட்டு ஸோ அதோடைய மெமரிஸ்லாம் இருக்குது. அந்த மெமரியில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸில் இது வந்து போய் சேவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அந்த அட்ரஸ் இந்த இப்போது என்னுடைய நான் இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித் பின்கோடோட என்னுடைய அட்ரஸ் வந்து நான் வந்து என்னால் கிளியராக மென்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வேரியபிளோடைய வேல்யூ வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அட்ரஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்டர் வேரியபிளால் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த பாயிண்டரோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்டர் வந்து நம்ம வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு எம்அலாக் சிஎலாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எம்அலாக்னா என்ன, சிஎலாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ நம்ம வந்து அட்ரஸ் வந்து இந்த ஐக்கு வந்து நமக்கு வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் எஃப். இப்போ நம்ம வந்து அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள், ஸோ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள், ஸோ அதோடைய அட்ரஸ் நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் எக்ஸ் இல்லைனா பர்சன்டேஜ் எல்எஸ்ன்னு நம்ம வந்து இந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எல்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து வார்னிங் காட்டும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஸோ கமான் இங்கே பாருங்கள் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஐ தான், ஸோ இது இந்த ஏவோடைய அட்ரஸ் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ அடுத்தது பாருங்கள் ஸ்டார் ஐ, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த வேரியபிள் எதுலேருந்து பார்க்குறோம், நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பிரிண்ட் பண்ணாவே நமக்கு வந்து ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஸ்டார் பாயிண்டர் மூலயமா நம்ம வந்து அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சிசி பாயிண்டர்ஸ் டாட் சி பாருங்கள், ஸ்லா பர்சன்டேஜ் இந்த எல்எஸ் அப்படிங்கிறது ஒரு வார்னிங்காக தான் காட்டும். ஸோ இது ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஸோ டாட் ஸ்லாஷ் ஏ டாட் அவுட் இங்கே பாருங்கள், வேல்யூ ஆஃப் த வேரியபிள் இஸ் 22. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 22 தான், ஆனால் அதோடைய அட்ரஸ் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள், 1AFD2EEC. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பற்றி நீங்கள் 11th 12th கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பைனரி ஆக்டல் கன்வர்சேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சம்திங் லைக் ரெண்டு தான், இங்கே கார்னரில் இங்கே 3, 4 அளவுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமமாக 16-bit அளவு தான் படிச்சிருப்போம். அதனால் வந்து என்னுடைய சிஸ்டம் வந்து 64-bit ஆர்கிடெக்சரில் இருக்கிறதுனால, ஸோ 64-bit ஆர்கிடெக்சரோடைய அந்த அட்ரஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டோராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிளியராக காட்டுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா இந்த பாயிண்டருங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து பண்ண முடியும், அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இதுதான் மிகப்பெரிய டாபிக்னு கூட சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்க்க தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம் அப்படியே கொஞ்சம் பெருசாக இழுத்தடிக்கிற மாதிரிலாம் தெரியும். ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள், நான் போட்டிருக்க சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும், அந்த இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங்கிறது நீங்கள் வந்து கிளியர் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சோஷியல் ஏதாவது ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், revolutioncafe.live. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுலேருந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை போய் படித்து பாருங்கள். ஸோ படிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த revolutioncafe.live கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.